Hi friends, welcome to Wilsi's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா சுவையான போலி செய்ய எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது வந்து நான் வந்து ஒரு கப் கடலை பருப்பு வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் மாவுக்கு வந்து நம்ம மைதா மாவு எடுத்துக்கேன். 1 கப் மைதா மாவு 1 கப் நாட்டு சக்கரை ஒரு அரை மூடி தேங்காவை நான் திருவி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவைக்கு நெய், ஒரு 3 ஏலக்காவை பொடிசு பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 சிட்டிகை மஞ்சத்தூள். இன்னும் வந்து கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம். முதல்ல இன்னும் வந்து கடலைப்பருப்பை அடுப்பில் வச்சாச்சு. இது கொஞ்சம் வேகட்டு. ஒரு பவுல் எடுத்து நம்ம மாவு பசைஞ்சிடலாம். நான் வந்து ஒரு டம்ளர் மைதா மாவு எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடலாம். உப்பு போட்டு இந்த மஞ்சத்தூளையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பனஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கையிலலாம் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி பனஞ்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டு. இதுக்கு தேவையான பூரணிக்காக இதில் லேசாக வறுத்து எடுத்துக்கிடலாம். தேங்காய் பூ உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது தீயை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஈரப்பசம் அதில் நம்ம தேங்காய்களில் இருக்க ஈரப்பசம் போகிற மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிடலாம். இது போதும். இது வறுத்தது. இப்போ நம்ம கேஸை ஆக்கி ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கீழே பிடிக்கும், தேங்காய் கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். கடலைப்பருப்பு வேக வச்சு நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இதேமாரி ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் தட்டி வச்சிடலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். இதை ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து பொடிசா நசுக்கி வச்சுருக்க ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு நம்ம நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து அந்த போலி செய்கிறதுக்கு வந்து பூரணம் வந்து ரெடி ஆகிட்டு உள்ளே வச்சு செய்கிறது. இப்போ வந்து நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு உருட்டி இந்த உள்ளே வச்சு போலி செய்ய கொஞ்சம் இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். மாவு அதை உருட்டிக்கிடலாம். கொஞ்சம் உருட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பிங்கை உள்ளே வச்சு இது பண்ணிடலாம். திரும்பி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் எடுத்து வைக்கேன். கொஞ்சமாக வச்சா போதும், ரொம்ப வச்சிடாதீங்க, இல்லை ஊட்டவே கஷ்டமாக இருக்கும். இப்படி மடக்கி விட்டுக்கிடலாம். மடக்கி விட்டு இன்னும் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இதோட பெருசாக நான் வந்து சின்ன உருண்டையாக தான் எடுத்தேன், அதனால் இந்த சின்னதாக வந்துருக்கு. நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா நல்லா விரிச்சுக்கோங்க, பெருசாக வரும். இங்கே சூடாகிட்டு இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை போலியை அடுப்பில் போட்டுருவோம். போட்டுடலாம். கீ மிளகு நெய் ஊற்றிடலாம். இந்த குறைச்சி வச்சு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப இதில் வந்து மைதா மாவில் வேணால் பண்ணியிருக்கேன், நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம். போலி ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து கற்பட்டி வெல்லம் கூட வச்சு செய்யலாம். நான் நாட்டு சக்கரை வச்சு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் அடுத்த ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.